ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகெங்கும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் இல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வருடைய பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ சுகர்பரபிரம் ரிஷியுடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு நேயர்களே ஒரு முக்கியமான தலைப்பு நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் கணவன் மனைவி வசியம் காதலின் காதலி வசியம் குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் முன்னேற்றம் தவறான உறவு பிரச்சனை பணவரவு முடக்கம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள் பிரசன்னம் பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசினியர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஏன்னா நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு கும்பராசிக்கு மற்ற ராசியை காட்டிலும் கும்ப ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்வது உண்டு எப்படி ஒரு காலத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள் விருச்சகராசி என்பர்களெலாம் ரொம்ப பாதிப்பை பாதிப்ப பாதிக்கப்பட்டாங்களோ அதுபோல் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சடனாக ஒரு இது திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாறிடுது ஒரு ராத்திரியில் அவங்க வாழ்க்கையாக மாறிப்பிடும் ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க வாழ்க்கை மாறி மாறிப்பிடுது இதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அப்போ இந்த திடீர் மாற்றங்களை எல்லாம் சற்றும் எதிர்பாராத வகையில் திடீர் மாற்றங்களை எல்லாம் பார்த்த கும்பராசி நேயர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஜென்மசனியாக அமைந்திருக்கிறார் என்ன தான் ஆயிரத்தி எட்டு ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மசனி ஜென்மசனி தான் அதில் வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ ஜென்மசனி ஜென்மசனியாகவே இருக்கும் இது எல்லா ஒரே ஒரு உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இரண்டாம் பாவத்தில் குரு இருப்பது சிறப்பு இதுதான் உங்களுக்கான சப்போர்ட் ஒரு பெருமூச்சு வச்சு விட்டுக்கலாம் அப்பா எனக்கு ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கார்ப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓகே குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படியே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் என் கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் என் மாமியார் என்ன திட்டலாம் என் நாத்தனார் என்ன திட்டலாம் அந்த அந்த குடும்பமே எங்களை வந்து திட்டலாம் ஆனால் என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் குரு இருக்கார் அப்போது குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இரண்டாவது வீட்டிலே குரு இருப்பது சிறப்பு கொடுத்த வாக்குறுதிகள் பண தேவைகள் வருமானம் இவையெல்லாம் சிறப்பை நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே அதே போல் கும்பராசியை பொறுத்தவரையில் சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது இந்த சனி சனிராகு தொடர்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் சிறு சிறு விபத்துகள் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டால் நன்மை என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அடிபட்டால் எங்கேயாவது நல்லதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கும்பராசி என்பர்களே பெரிய விபத்தாக நடக்க வேண்டியது பெரிய பெரிய கண்டங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு பெரிய பெரிய கண்டங்கள் கூட அப்படி சின்னதாக சிம்பிளாக ஒரு ஃப்ராக்சரோடு முடிஞ்சு போய்டும் அப்போது அந்த கண்டம் விலகியது உயிர் தப்பிச்சாச்சு உயிர் பொழிச்சாச்சு அப்போ ஆரோக்கிய குறைவுகள் சிறு சிறு விபத்துகள் அடுத்து 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 அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குமேயானால் இதெல்லாம் நன்மையே தரக்கூடியதாக இருக்கும் ஒரு வாட்டி உங்களுக்கு அடிபட்டது ரத்தம் வந்ததுன்னா அது ஒரு கர்மா விலை ஒரு ஒரு ஜென்ம கர்மா விலகியதுன்னு அர்த்தம் ஒரு பாவதோஷம் உங்களை விட்டு நீங்கியதுன்னு அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு சிறு சிறு விபத்துக்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலுமே கூட அதுக்கு சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு ஆப்ரேஷனாக இருக்கலாம் இந்த மாதம் நீங்கள் ஆப்ரேஷன் வச்சுருக்கலாம் அதை செஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது இந்த மாதம் நான் இந்த மாதம் நான் ஆப்ரேஷன் பண்ணலாமா சாமி தாராளமாக பண்ணிக்கோங்க நல்லது தான் ஓகே உடம்புல ஒரு கத்தி பட்டால் நல்லது ரத்தம் வந்தால் நல்லது அப்படி இல்லை ஒரு பிளட் டொனேட் பண்ணலாம் அதுவும் சிறப்பு இதெல்லாம் சின்ன சின்ன ரெமிடி ஒரு பிராயச்சித்தம் ப்ளட் டொனேட் பண்ணுறதுனா ஒரு சின்ன சின்ன பிராயச்சித்தம் தானாகவே கொண்டு போய் நாமளாகவே கொண்டு போய் டொனேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம கருமா போய்டும் அப்போ அது மூலிமா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பணத்தை விடுங்க நிம்மதியாக இருக்கலாம் ஒரு கஞ்சி கூட குடிக்கலாம் ஆனால் ஒரு பட்னியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் தொந்தரவு இல்லாமல் யாரும் மிரட்டாமல் யாரும் அதிகாரம் பண்ணாமல் கமிட்மெண்ட் இல்லாமல் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி அதுதான் நிம்மதி அதுதான் மகிழ்ச்சி அப்போது இந்த மாதம் இது இன்னும் பிளட் டொனேட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமேயானால் அது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே அதே போல் சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களும் தங்களுடைய சர்வீஸெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது இல்லை ஒரு பெரிய ட்ரஸ்ட்டாக இருக்குது அதில் வந்து இது இன்னும் ஒரு தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் பதவி போட்டிகள் ஒரு முப்பது பேர் அதில் உறுப்பினராக இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க முப்பது பேரில் இருபத்தஞ்சி பேர் இருபத்தாறு பேர் இப்போ எல்லாருமா சேர்ந்து உங்களை தூக்கி கும்பராசியை தூக்கி ஒரு ஹெட்டாக போட்டுருவாங்க ஒரு செக்ரட்டரியாக அல்லது ஒரு கவர்னராக ஒரு சேர்மேனாக போட்டுருவாங்க மீதி இருக்கிற நாலு பேருக்கு இது பிடிக்காது அப்போ அந்த நாலு பேர் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தேவையில்லாமல் பழி வாங்கும் நோக்கில் உங்களை வந்து நெருக்கடி கொடுக்கறது பழி வாங்கிறது அல்லது இதெல்லாம் கழகத்தை உண்டு பண்ணுறது அது மூலிமா எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஐடி ரைடு சிபிஐ ரைடு என்கொயரி அப்போ வந்தாலும் மொத்தத்தையும் உங்களை பிடிக்குன்னு போயிடுவான் இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயும் இதே மாதிரி நடக்குது உள்நாடாக இருந்தாலும் சரிதான் வெளிநாடாக இருந்தாலும் சரிதான் அப்போ பதவி போட்டிகள் அந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் என்கொயரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க கும்பராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ அந்த மாதிரி வீண்பழி அவமானங்கள் குற்றங்கள் அல்லது சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது எங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுமோ அப்படின்லாம் பயம் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் அந்த வாராகி பூஜை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் எப்பேற்பட்ட எதிரிகளையும் அடக்கக்கூடிய வல்லமை வாராகி இடத்தில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் ஏன்னா இந்த கும்பராசி என்பர்களே அவ்வளோ அவசரப்பட்டு வேலையை மட்டும் ஒட்டுடாதீங்க எவ்வளோ தான் அங்கே நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு இன்சல் பண்ணுறாங்க சாமி ஒரு ரெக்ககனைஸ் பண்ண மாட்டுறாங்க ஒரு ஆத்தரைஸ் என்னுடைய ஜாபை ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு நான் செஞ்சு கொடுக்குற என்னுடைய ப்ராடக்டை வந்து அதை ரெக்ககனைஸ் பண்ண மாட்டுறாங்க ரிப்போர்ட் வந்து பேட் ரிப்போர்ட்டாக தராங்க ஸோ உங்களை என்ன இன்சல்ட் பண்ணாலும் கும்பராசி அன்பர்களே அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடாதீங்க கொஞ்சம் பொறுமையை கடை கடைபிடிங்கள் ஒரு ரெண்டு மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ராகுவோடு சேர்ந்த குருப்பை சேரும்போது அப்போ இந்த இதே கம்பெனிலே உங்களுக்கு சுச்சுவேஷன் மாறும் இன்றைக்கி யார் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்களோ இன்றைக்கி யார் உங்கள வந்து அன்சப்போர்ட்டாக இருக்காங்களோ இன்றைக்கி யார் உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்போது நிதானம் தேவை பொறுமை தேவை இல்லை சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு நான் நேற்று தான் தானே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கும்பராசி அன்பர் சொல்கிறா தான் சரி அதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போ ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அடுத்து என்ன ஜாப் கிடைக்கும் ஜாபே பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது மாறலாமா உள்நாட்டு வேலை கிடைக்குமா இல்லை வெளிநாட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாமா ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் அதே சமயம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் வருவதற்கும் ப்ரமோஷன்ஸ் முதலான முன்னேற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு இந்த குரு ராகு சும்மா இருக்க மாட்டாங்க வெளிநாடு அனுப்பி இங்கே இருக்கிறவனை வெளிநாடு போறியா ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறனா உனக்கு நீ வேணா வெளிநாடு போ அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க ப்ரமோஷனோடு அதே போல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுத்து அவங்க வந்து ஹையர் கிரேட் பண்ணுவாங்க அப்போது ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இது எல்லாவற்றுக்கும் மேல துறை ரீதியான நடவடிக்கைகள் செய்யாத குற்றங்களுக்கு அல்லது செய்த குற்றங்களுக்கு கும்பராசிங்கிறதால சனி சும்மா இருக்க மாட்டார் ராகு சும்மா இருந்திருக்க மாட்டார் ஏதாவது ஒரு ஆசையை தூண்டி அது மூலியமாக ஒரு குற்றம் நடக்க வச்சு அப்போ அது மூலிமா ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வச்சு அப்படியா ஒரு இதேனும் பிரச்சனைகள் இருக்குமையால் இந்த எனக்கு ஃபேவரபுளாக வருமா சாமி திருப்பி நான் போய் ஜாயின் பண்ண முடியுமா என்னுடைய இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க என்னுடைய இதெல்லாம் ஃபண்டெல்லாம் ப்ளாக் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சேலரி பிடிச்சி வச்சுருக்காங்க இது வந்து நான் திருப்பியும் போய் போஸ்டிங்கே இல்லாமல் இருக்குது திருப்பி போய் நான் ரீஜாயின் பண்ணுவோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் உண்டு அதுக்கான சரியான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் உண்டு அதை செய்வீர்களேயானால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவை எதுவானாலும் அவையெல்லாம் விலகும் மகிழ்ச்சி பெருகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பாக நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி வசியம் காதலன் காதலி வசியம் குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் முன்னேற்றம் தவறான உறவு பிரச்சனை பணவரவு முடக்கம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள் பிரசன்னம் பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை